Hi friends, welcome to Nallathor Veenai Channel. In this video, Pongal Anniki Kalaiyila Eduthathu. Kalaiyila Seekramave Endirichi Kulichi Pudhu Dress Ellam Pottittu Kolam Pottu Mudichachi. Kolam Potta Kaiyodaye Cooker La Empty Sambarum Vechitten. மதியம் உளுந்த வடை செய்யலாம்னு உளுந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசியும் அரை டம்ளர் அளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் சக்கரை பொங்கல் செய்யிறதுக்காக ரெண்டு டம்ளர் வெல்லமும் தட்டி வச்சிருக்கேன் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு குக்கரை ஓபன் பண்ணி பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த எம்டி சாம்பார் செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி அப்படினு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இப்போ இத நல்லா கடைஞ்சிட்டு இதல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த எம்டி சாம்பார் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இத வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிரலாம் அதே குக்கரை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச தண்ணிய ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டம்ளர் அளவுக்கு பசும்பால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பு லோ फ्लेம்ல வெச்சி ஒரு 5 ல இருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததா பொங்கலுக்கு 2 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் அதுல 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை இது ரெடி ஆகி வரக்குள்ள தேங்காய் சட்னியும் அரைச்சு எடுத்துட்டேன் வெல்லம் நல்லா கரஞ்சி வந்திருச்சு அடுத்ததா சாம்பாருக்கும் சட்னிக்கும் தாளிப்பு கொடுத்துறலாம் அதுக்கு முன்னாடி அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கொஞ்சமா முந்திரி திராட்சை நாலு ஏலக்காவை தட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொங்கல்ல போடுறதுக்கு ஒரே கடாயில வேலை முடிஞ்சிரும் இல்லையா அதுக்காக தான் சோ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அடுத்ததா அந்த நெய் கூடயே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதல கொஞ்சமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா முருக பொரிய விட்டறலாம் அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சி சாம்பார்ல ஊத்திர வேண்டியதுதான் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் இட்லியும் சர்க்கரை பொங்கலும் தான் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி எம்டி சாம்பார் சோ மாவை ஜென்ட்டலா மெதுவா கலந்து விட்டுறலாம் பொங்கல் செய்ய அரிசியும் பருப்பும் வெந்து வரக்குள்ள இவ்வளவு வேளை பார்த்தாச்சு ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ அடி பிடிக்காம அரிசியும் பருப்பும் நல்லா குழைஞ்சி வந்து வந்திருக்கு இப்போ இத ஒரு கரண்டியை வச்சி நல்லா கலந்து விட்டுறலாம் அடுத்ததா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வரையிலயும் கெட்டியாகாம இருக்கும் இப்போ இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் ஒருவேளை நீங்க வெல்லம் கரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டீங்க அப்படினா அடுப்புல வச்சி கொஞ்சம் கெட்டியாகற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க சூப்பரா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதல நாம நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் அவ்வளவுதான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் சுட சுட சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இட்லியும் ஊத்தி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமா துணி இழுத்து வச்சிட்டு மூடி வைப்பேன் அப்பதான் ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்
ஸோ இதுதான் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதோர் வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.